ஏமா வீட்ல யாரும் இல்லையா? இந்த வீட்ல தான கார் ரிப்பேர்னு போன் பண்ணீங்க. ஹலோ. நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏ நாங்க ஃபோன் பண்ண நீங்க வர மாட்டீங்களா? நீங்க பண்ணா நாங்க வருவோம். ஆனா வந்தா வீட்ல ஒரு நாய் கூட இல்ல. ஐம் சாரி வீட்ல யாருமே இல்லன்னு சொல்ல வந்தேன். அம்மா வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டேஞ்சர் லைட் ஹெட் லைட் எல்லாம் மாத்தி இருக்கேன். கண்ணாடி கூட புதுசா போட்டுருக்கேன். என்ன பண்ற நீ? இல்ல ஒண்ணு இல்ல. இந்த ஹாரன் சரியா வர்க் பண்ணுதா பார்த்தேன். அம்மா நீ தான் காஸ்ட்லி மெக்கானிக் ஆச்சே. ரொம்ப செலவா இருக்குமே. பணம் பத்திச்சா? பத்தல தான். ஆனா தப்பு எங்க மேல இருக்குல்ல. உடைக்கணும் பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் அத நேர்ல பாக்குறேன். உன்ன நான் ஒரு மாசம் பாத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இத தவிர வேற வழி தெரியல. எடுத்துக்கிட்டு போ. ஆஷா கார் என்னாச்சு? எதுனா ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட் ஒண்ணு இல்லங்க. நேத்து இங்க வந்து தரால் பண்ணாரு ஒரு மெக்கானிக். அந்த ஆளுக்கு அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க. இந்த கார் ஒரு மாசம் ஒர்க் ஷாப்ல இருக்கா என்ன பண்ணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு கண்ணா பண்ணான்னு உடைக்கணும்னு சொன்னாரு. அதான் உடைச்சு அனுப்புறாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. வேலைக்காரன் எல்லாம் இவன்ல வேலைக்காரன். 500 ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாடானா மாச கணக்கா வேலை செய்யற வண்டி எல்லாம் கொண்டாந்துருக்கான். ஆமா ஏங்க அப்பா சவுண்ட் இவ்வளவு வருது. பார்ட்டி யாருடா? சவுண்ட் பார்ட்டி? வயித்துல பிறக்காம பணத்துல பிறந்த ஒருத்தியோட திமிருக்கு அடையாளம் தான் இந்த வண்டி. முதலாளிக்கு பணப்பட்டி ரொம்பணும், தொழிலாளிக்கு வயிறு ரொம்பணும். நம்ம பாலிசிக்கு இந்த வண்டி சரியான தீனி. வேலைக்காரனா இவன்ல வேலைக்காரன்? நான் சொல்லல, நீங்க சொன்னது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்கள. முதல்ல வண்டிய தேத்து அப்புறம் நாங்க ஏத்துறோம். உங்க பையனை பத்தி பெருமை அடிச்சது போதும். ஒரு நிமிஷம் வாங்க, அவ படிக்கிற லட்சணத்தை காட்டுறேன். நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை உள்ள. இதுதான் உன் பையன் படிக்கிற லட்சணமா? அவன் முகத்துல படிக்கிற கலையே இல்ல, திருட்டு கலைதான் இருக்கு. யார எப்படி ஏமாத்தலாங்கிறத பத்தி கேளு, கரெக்டா சொல்லிடுவான். எக்கடோ கேட்டு தொலைடா. ஏண்டா உனக்காக போய் உங்க அப்பா கிட்ட நான் வக்காலத்து வாங்கின பாரு, என்ன அடிக்கணும்? போன மாசம் தானே உனக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் உனக்கு படிக்கணுங்கிற அக்கறையே வரலையா? ஆமா படிச்சு என்னமா பண்ண போறேன்? நீ இந்த பானிபட்டு போறதான் படிச்ச, நானும் இந்த பானிபட்டு போறதான் படிக்கிறேன். அநேகமா பார்த்தா என்னோட பையன் கூட இதுதான் படிப்பான்னு நினைக்கிறேன். படிச்சு உருப்பதற்கான வழிகள் எதுவும் தெரியலமா? அட்லீஸ்ட் பாடியாவது முன்னுக்கு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை திருத்தவே முடியாதுரா. என்னை விட உங்க அப்பா உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. இத்தனைக்கு காரணம் நீ தானே. உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். கவனிட பாக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். பதில ஒரு பத்திரம் கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்ட் பண்ணி திட்ட மாதிரி திட்டோம்டா. இந்த மோதிரம் தவச்சு தாவது. வட்டி கிடைக்கு போ. இந்த ஆயுதங்களை வச்சாவது. பேரிச்ச மலம் தான் கிடைக்கும், அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டரு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்ச லெட்டர் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்த மாமா வேலை பார்த்தா தான் கேவலம். மச்சனுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்ல. மச்சான்கள் வாழ்க. ஏண்டா அவ்வளவு நீயும் சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய்
அதுக்கு அங்க வீடா கேக்குறல்ல இத பார் உன் விஷயத்த தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்த தலையிட்டா எனக்கும் பிடிக்காது யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா அப்படி பண்ணியா கேளு சத்தியமங்கலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா இல்ல அங்க ராமசாமி ஐயர பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையர பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா இல்லடா அவர்தான் வரப்போறார் தன்னோட இசைப்பதிய ஆரம்பிக்க போறார் விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம் ஆசா வந்துட்டாரு நியாயமா நீதான் அறுதி எடுக்கணும் பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் வட்டா வாங்க குருவே இந்த ஆளுக்கிட்ட தான் கத்துக்க போறியா இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியும் கத்துக்க போற நானே கவலைப்படல நீ ஏன் கத்துற நீங்க வாங்க குருவே வாங்க சிஷ்ய கோடியில என்ன கேடுங்களா இல்ல கோடிகள் ரோட்ல போறவங்களை வீடு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா இன்னால தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டி வேற பட்டு வேஷ்டி மூஞ்சிக்கு இல்ல இதுல கண்ணாடி வேற இது நியாயம் இத விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா கிடைக்கல கர்நாடக சங்கீத என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா வீடு தொடர்ந்துருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்ததா தோஷம் இருக்கிற ஆம்பளை இருந்தா இன்னும் வெளியில போயிருக்கணும் இவருக்குதான் எதுவுமே கிடையாது இது காமதி ராகம் திசிசிய மௌன ராகம் மூடிந்து வாஷிங்கம் முடிந்தேன் புதி சேர்த்துட்டா இப்ப தானே சேர்க்கிறோம் மைத்துனா இப்ப நான் வாசிக்க போறது கரகட பிரியா கேக்குறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும் சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத் ஆரம்பிங்க ரெடி 1 1 1 2 3 4 உன்னை வாட்ட வந்தே கனித்தமிழ் இல்லையோ வாட்ட வந்தே எந்த கனித்தமிழ் இல்லையோ உன்னை வாட்ட வந்தே எந்த கனித்தமிழ் இல்லையோ பெண்ணே பெருங்கவியே பெண்ணே பெருங்கவியே உந்தன் பெயர் சுவைத்தேன் இல்லையோ உன்னை வாட்ட வந்தே எந்த கனித்தமிழ் இல்லையோ உன்னை வாழ்த்த வந்தேன் எந்த கனித்தமிழ் இல்லையோ கொடுத்தவளே இறைவன் தோளில் இருந்தவளே தூடி கொடுத்தவளே இறைவன் தோளில் இருந்தவளே துகம் பாடி படைத்தவளே பாடி படைத்தவளே என் திருப்பாவை உண்டன் சொந்தம் நாளும் அன்பை சிந்த உன்னை வாழ்த்த வந்தேன் எந்த கனித்தமிழ் இல்லையோ பெண்ணே பெருங்கவியே பெண்ணே பெருங்கவியே உந்தன் பெயர் சுவைத்தேன் இல்லையோ
உன்னை வாழ்த்த வந்தே எந்தன் கனித்தமிழ் நீ இல்லையோ நீரி மகரி தனி தனிதனித பமரிகரி ரி கமரி கம பதனி சப்பதனி தாதரி மகரி தனி 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 தனிதனிதனிதமரி கமரி மக பமதபரி நித சனி நித கரிமா மகரி தரிகமா தனிதம பனித சரிகம ரிகம பரிகம பதனித தனி சரி நிதரிகிரி மக்கத்தி சத்தீத கனி சத்தீத பம்மரி சத்தி கம்ம பனி மாலை தொடுத்து வந்தே தானித தனித மதனித சனித தனித்ததனி திரனி மகரி நித தனி நிதத மதனி மாலை தொடுத்து வந்தே உந்தன் மலர் முகம் காண வந்தே ஓலை கொடுக்க வந்தேன் நல்ல உறவுக்கு தூது வந்தேன் இந்த வேளையை வேண்டி வந்தேன் ஒரு வேண்டுதல் சொல்ல வந்தேன் இளம் சோலையை மறந்த குயில் குரல் சோதனை செய்ய வந்தேன் எந்த சரஸ்வதியே பொங்கும் புது நதியே ஏட்டிலும் எழுத்திலும் எனையான தினவனைக்கிட வரும் உன்னை வாழ்த்த வந்தே எந்தன் கனித்தமிழ் நீ இல்லையோ பெண்ணே தெருங்கவியே பெண்ணே தெருங்கவியே உந்தன் பெயர் சுவை தேனில்லையோ உன்னை வாழ்த்த வந்தே எந்தன் கனித்தமிழ் நீ இல்லையோ நீ சிஷ்யனாடா இன்னொரு தடவை அவர் இங்க வந்தாருன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்.